வணக்கம். இன்னைக்கு தமிழில் 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு செகண்ட் டேர்மோட தெரிந்து கொள்வோம் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தெரிந்து கொள்வோம் தாவர இலையோட பெயர்கள். இது நமக்கு கொஷினில் கேட்கலாம். ஆல், அரசு, மா, பலா, வாழை, இது எல்லாமே இலை வகையை சேர்ந்தது. அகத்தி, பசலை, முருங்கை கீரை வகையை சேர்ந்தது. அருகு, கோரை, புல், அருகம்புல் கோரை புல் சொல்லுவாங்க இல்லையா அது. நெல், வரகு, தால், மல்லி, தழை, சப்பாத்தி கள்ளி, தாழை, மடல், கருப்பு, நாணல், தோகை, பனை, தென்னை, ஓலை, கமுகு, அதாவது பாக்கு, கூந்தல். ஸோ நமக்கு இதிலிருந்து ஏதாவது வினாக்கள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது 2வதாக தெரிந்து தெளிவோம்ல, 1னாக்கா 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா, விடு என்று அம்மா கூறினார் கனிவாக. இதில் அந்த முதல் எழுத்துக்களை ஞாபகம் வச்சு நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக நான் சொன்னது. ஸோ இதை நம்ம ஒரு டிப்ஸை தான் படிச்சுக்கிட்டால் ஞாபகம் இருக்கும். அடுத்து தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். தமிழில் கல்வி கற்றுக்கிட்டவங்க யார் யாருன்னு பார்க்கலாம். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர் மேல்நாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அடுத்து இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இவங்க மூணு பேருமே தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், டாக்டர் கை சிவன், டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இவர்கள் மூன்று பேருமே பார்த்திங்கன்னா தமிழில் தான் கல்வி பயின்றாங்க அப்படின்னு சொல்கிறேன். இதுலேருந்து நமக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 4வது தெரிந்து கொள்வோம்ல, கப்பல் பறவை. கப்பல் பறவை தான் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை தான் கப்பல் பறவை. சிறகடிக்காமல் கடலை தாண்டக்கூடிய பறவை கப்பல் பறவை. இந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தரையிறங்காமல் பறக்கும், தரையிறங்காமலே பறந்து போகக்கூடியது. கப்பல் பறவை தரையிறங்காமலே 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் தன்மை கொண்டது. இது கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என்னும் அழைக்கப்படுகிறது. கப்பல் பறவையை வந்து கூழைக்கடா கடற்கொள்ளை பறவைன்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ நமக்கு இப்படியும் கேட்கலாம், கடற்கொள்ளை பறவை என்னும் அழைக்கப்படும் பறவை எது அப்படின்னு கேட்கலாம். நம்ம சொல்ல கப்பல் பறவை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 5வது தெரிந்து தெளிவோம்ல, இந்தியாவின் பறவை மனிதர். இந்தியாவின் பறவை மனிதர்னு யார் அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம். இவர் தன்னோட வாழ்நாள் முழுவதுமே பறவைகளோட ஆராய்ச்சி செஞ்சு நிறைய படம் பிடிப்பிலும் ஈடுபட்டிருக்காரு. அதனால தான் இவரை வந்து இந்தியாவின் பறவை மனிதர்னு அழைக்கிறாங்க. அடுத்தது பறவைகளை பற்றி பல நூல்களை வந்து எழுதியிருக்காரு. அதில் தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. தி ஃபால் ஆஃப் ஸ்பாரோ. அடுத்தது 6வது தெரிந்து கொள்வோம், ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா, ஆர்டிக் ஆலா உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம். நமக்கு இப்படி க்வெஸ்சன் கேட்கலாம், உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய பறவை எது அப்படின்னு கேட்கலாம். ஆர்டிகாலா 22,000 கிலோமீட்டர். அடுத்தது தெரிந்து கொள்வோம் பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உலக சிட்டுக்குருவியின் நாள் மார்ச் 20. இப்படி க்வெஸ்சன் கேட்கலாம், உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. அடுத்தது 8வது தெரிந்து கொள்வோம், காமராசரின் சிறப்பு பெயர்கள். காமராசருக்குன்னு சிறப்பு பெயர்கள் இருக்குது, என்னென்னு பார்த்திங்கன்னா, பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குவர். ஸோ காமராசரோட சிறப்பு பெயர்கள் எல்லாமே இவை தான்.
ஸோ இதுலேருந்து நமக்கும் க்வெஸ்சன் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது 9 தெரிந்து கொள்வோம். காமராசருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள். காமராசருக்காக தமிழக அரசு செய்த சிறப்புகளை பார்க்கலாம். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம்னு பெயர் சூட்டப்பட்டது. இரண்டாவது, நடுவன் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. மூன்றாவது, காமராசர் வாழ்ந்த அந்த சென்னை இல்லம் விருதுநகர் இல்லமும் அரசுடமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. அடுத்தது, சென்னை மெரினா கடற்கரையில் சிறை நிறுவப்பட்டது. அடுத்து, சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசரோட பெயர் தான் சுட்டப்பட்டது. அடுத்தது, கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் வந்து கட்டினாங்க. எந்த தேதி பார்த்தீங்கன்னா 2/10/2000 அவங்க காமராசருக்கு மணிமண்டபம் கட்டினாங்க. அடுத்தது 10வது தெரிந்து தெளிவோம்ல, ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் தான் இருக்குது. இந்த ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னா சீனாவில் இருக்குது. அடுத்தது 11வது, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தலங்கள். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 8 தலங்கள் இருக்குது. முதல்ல தரைத்தலம். தரைத்தளத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சொந்த நூல் படிப்பகம் இருக்குது, பிரெய்லி நூல்கள் இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து தரைத்தளத்தில் இருக்குது. அடுத்து முதல் தளத்தில் குழந்தைகளோட பிரிவு பருவ இதழ்களும் இருக்குது. இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் இருக்குது. மூன்றாம் தளத்தில் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் இருக்குது. நான்காம் தளத்தில் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி. ஐந்தாம் தளத்தில் கணிதம் அறிவியல் மருத்துவம். ஆறாம் தளத்தில் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை. ஏழாம் தளத்தில் வரலாறு சுற்றுலா. எட்டாம் தளத்தில் நூலகத்தின் நிர்வாக பிரிவுகள் இருக்குது. ஸோ இது 8 தளங்களும் அதிலேருந்து க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 12வது தெரிந்து தெளிவோம்ல, நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் சிலர். நூலகத்தை மட்டும் படித்து உயர்நிலைக்கு போனவங்க இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தோன்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நூலகத்தை படித்து தான் ஒரு உயர்ந்த நிலைக்கு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 13வது தெரிந்து தெளிவோம்ல, சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் எஸ்ஆர் அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. சிறந்த நூலகர்களுக்கு இந்த புத்தகம் நூலகம்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து டாக்டர் எஸ்ஆர் அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. அடுத்தது 14வது தெரிந்து தெளிவோம்ல, தை மாதத்தில் இருக்கக்கூடியதை பார்ப்போம். தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டா தொடங்குகிறது. அதுவே தை இரண்டாம் நாள் வந்து திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. டிஃப்ரென்ஸ் இருக்குது முதல் நாளும் இரண்டாம் நாளுக்கும். இது திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது, இது திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. அடுத்து 15 தெளிந்து தெளிவோம்ல, திருவள்ளுவர் அதாவது அந்த கிறிஸ்துவர் பிறப்பதுக்கு முன் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அதில் 31 பிறந்தவர். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்போது 2018 31 சேர்த்தாங்க, 2049. இப்போ நம்ம 2024, அது கூட 31 கூட்டினா 2055 திருவள்ளுவர் ஆண்டு. அடுத்து தெரிந்து தெளிவோம்ல, அறுவடை திருநாள். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து அறுவடை திருநாளை வந்து மகர சங்காரந்தி என்று கொண்டாடப்படுது. அதே பஞ்சாப் மாநிலங்களில் வந்து லோரி அப்படின்னு கொண்டாடப்படுது. ராஜஸ்தான் மாநிலத்தில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது. அடுத்து மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள். மாமல்லபுரம் இருக்கு இல்லையா சென்னை, அங்கே அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோயில்கள், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலி குகை, திருக்கடல் மல்லை, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம், இது எல்லாமே மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள். இது எல்லாமே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா சிற்பக்கலை 4 வகைப்படும். குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்புச் சிற்பங்கள், இது எல்லாமே இந்த 4 கோவில்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் இருக்குது, அதாவது ஒரே இடத்துல இருக்குது. அடுத்தது சொற்களில் ந ந இடப்பெறும் வகை, அதாவது 3 சுழி நாவும் 2 சுழி நாக்கும் முன்னாடி வரக்கூடிய எழுத்து, அதாவது டா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும். எடுத்துக்காட்டால் கண்டம் வண்டி. இப்போ கண்டம் டாக்கு முன்னாடி 3 சுழி இன் வந்திருக்கு, அது மாதிரி அந்த டீக்கு பக்கத்தில் 3 சுழி இன் வந்திருக்கு. அதே மாதிரி
ரா என்னும் எழுத்துக்கு முன் இரண்டு சுழி எண் வரும். மன்றம், நன்றி. இதுவும் பாருங்கள், ரா என்ற எழுத்துக்கு முன்னாடி இரண்டு சுழி எண் வரும். எடுத்துக்காட்டாக மன்றம், நன்றி இதுவும் சொல்லலாம். இப்போ இங்கே பாருங்கள், அந்த எடுத்துக்காட்டில் ராக்கு முன்னாடி இன் வந்திருக்கு, ரீக்கு முன்னாடியும் இங்கே இன் வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து நமக்கு க்வெஸ்சனில் கேட்கலாம். அடுத்ததாக வந்து 20வது, தெரிந்து தெளிவோம்ல. நெய்தல் திணை, நிலம், கடலும் கடல் சார்ந்த இடமும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், பரதர் பரத்தியர், எயினர் எயிட்டியர். தொழில் வந்து மீன் பிடிக்கிறதும் உப்பு விளைத்தல், பூ வந்து தாழம்பூ. தொழில்னாலே கடல் சார்ந்த இடத்துல தொழில்னாலே மீன் பிடித்தலும் உப்பு விளைத்தலும் தான், பூ வந்து தாழம்பூ. ஸோ இதுலேயும் வந்து நமக்கு க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 21, தெரிந்து தெளிவோம்ல. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் ஊ சுட்டி காட்ட அக்காலத்தில் பயன்படுத்தினர். அருகில் உள்ளவர்களுக்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் ஊ அப்படின்றது வந்து அக்காலத்தை வந்து சுட்டி காட்டினாங்க. அடுத்தது 22, தெரிந்து தெளிவோம்ல. வேலு நாச்சியரின் காலம் வந்து 1730 டு 1796. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணி வந்து ஆங்கிலேயர்கிட்ட வீரப்போர் புரிந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வீரப்போர் புரிந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் தான். அடுத்தது தெரிந்து தெளிவோம்ல. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் யார் சொன்னாங்கன்னா வள்ளலார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு கூறியது யாருன்னு பார்த்திங்கன்னா அன்னை தெரசா. அடுத்தது தெரிந்து தெளிவோம்ல. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. ஸோ இது நமக்கு ஒன் வேர்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தம் இந்த 6th 3 டேர்ம்லேருந்து நம்ம 25 க்வெஸ்சன், அந்த பாக்ஸில் இருக்குது தெரிந்து தெளிவோம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 25 க்வெஸ்சன் நம்ம 25 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். கண்டிப்பாக படிங்க.